ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷீ ஹல்க் அப்படிங்கிற சீரீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி எபிசோடு 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போயிடலாம். அண்ட் இந்த எபிசோடு 3 வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரேட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் இந்த எபிசோடு 3 பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த 3 எபிசோடில் எந்த எபிசோடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த எபிசோடில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த எபிசோட் மேக்ஸிமம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எமில் பிளான்ஸ்கியும் ஜெனிஃபர் வால்டர்ஸ் பற்றி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எமில் பிளான்ஸ்கி வந்து ஆல்ரெடி நம்ம 2 எபிசோடில் பார்த்துருப்போம். அவர் வந்து பரோல் வந்து கேட்டிருக்காரு. ஸோ தான் வந்து திரும்பி வாழ போகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து நல்ல மனுஷனாக வாழணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பரோல் கேட்டிருந்தார். ஸோ அந்த ஒரு வழக்கை வந்து நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி நடத்தினாங்க, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஜெனிஃபர் வால்டர்ஸ் வந்து அந்த ஷீ ஹல்க்குக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அவங்க ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த எபிசோட்லேயும் காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவங்களுக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சோர்வு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த ஷீ ஹல்க்குங்கிற பேர் வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த எபிசோடில் அவங்க அந்த ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நினைக்கிறப்பெல்லாம் வந்து அவங்க ஷீஹல்காகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, நார்மல் ஜெனிஃபர்ஸாகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சு அது மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஷீஹல்காகவே அவங்க கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஜெனிஃபர் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறாங்க. அது நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த எபிசோடில் வந்து வாங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ வாங்க நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த வந்து ஒரு சாசரராக இருப்பார் இல்லையா, ஸோ அவரை வந்து இந்த எபிசோடில் அங்கங்கங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் கடைசியாக வந்து நம்ம எமில் பிளான்ஸ்கிக்கு அந்த பரோலும் கிடச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஷீ ஹல்க் சீரீஸ் பார்த்தா நம்மளுக்கு புரியும். அண்ட் அதே மாதிரி ஃபைனலில் வந்து ஒரு கேங் வந்து நம்ம ஜெனிஃபரை வந்து தாக்க வராங்க. ஸோ அவங்க வந்து டக்குன்னு அவங்க வந்து ஷீ ஹல்காக மாறி எல்லாத்தையும் வந்து ஒரு அடிச்சுட்டு அவங்கள வந்து துரத்திடுறாங்க. ஆனால் அவங்கள யார் அமிச்சாங்க, எதுக்கு அமிச்சாங்க அப்படிங்கிறத மேபி வர வர எபிசோடில் காமிப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த எபிசோடு எதுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஷீஹல்க்கு அந்த ஜெனிஃபரோட கான்வர்சேஷன் வித் எமில் பிளான்ஸ்கி வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் அதே மாதிரி எமில் பிளான்ஸ்கி வந்து ஜெனிஃபர் வால்டர்ஸ்க்கு சில அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. ஸோ வந்து நீ வந்து நிறைய பேர் வந்து உன்னை இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது, நீ வந்து அந்த ஷீஹல்க்காக இருக்கிறத நீ மறந்துடு, அப்போனா தான் உன் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜெனிஃபர் வால்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் அதே மாதிரி இது இந்த எபிசோடில் நடுவில் ஒரு ட்ராக் காமிக்கிறாங்க. அதாவது டெனிஸ் புக்கோவாஸ்கியும் ஷேப் ஷிஃப்டரான எல்லுக்கும் ஒரு வாக்குவாதம், அதாவது ஒரு ஏமாத்து வேலை நடந்த மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து அவ்வளோ என்கேஜிங்காக கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் மேபி அந்த கேரக்டர்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ் மேபி இந்த ஃப்யூச்சர் எபிசோடில் கொடுப்பாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த எபிசோடாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த எபிசோடு வந்து நார்மலாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் மீட் பண்ணுறேன்.